ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும், உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜுரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்துக்கு தீங்கு விளைவிக்கும். பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டாதீர். பிரபு டாக்கிஸின் இதயங்களுக்கு வணக்கம். ஸோ எப்போ பார்த்தாலும் வந்துட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் ரெசார்ட்னு போயிட்டு இருந்ததுனால டீம் அவுட்டிங்க்கு இந்த தடவை ஒரு டிஃப்ரெண்டான பிளேஸ்க்கு ஒரு ட்ரெக்கிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்த இடம் தான் ஓதிமலை. ஸோ காலையில் கிட்டத்தட்ட ஒரு 6:30 வந்துட்டு நாங்கள் ஸ்பாட்டுக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். நல்ல பெரிய பார்க்கிங் வந்து இருந்துச்சு. மற்ற டீம் மெம்பர்ஸ்லாம் வரட்டும் அப்படிங்கிறதுனால வந்து வெயிட் பண்ணிட்டு எல்லாருமே வந்து அசம்பிள் ஆகிட்டு அப்புறம் வந்து கிளம்பினோம். நல்லா ஃபன்னாக ஜாலியாகவே வந்து இருந்துச்சு. நான் உங்கள் தேவா சொல்லுங்க. பாட்டு பாட கந்தனுக்கு அரோகரா, வேலனுக்கு பாடகர் 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 பத்து படிக்கட்டு தாண்டும் போது கரெக்டா பேசுறேன். ஸோ விவாஸ், நம்ம வந்து ஒரு கால்வாசி கவர் பண்ணிட்டோம் நினைக்கிறேன். அடுத்து ஏதோ பிள்ளையார் கோயில் இருக்காமல் அந்த பிள்ளையார் கோயிலில் போய் பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து நம்ம சொன்ன அந்த பிள்ளையார் கோயில். நம்ம பாதி வழி மேலே வந்து அதுக்கப்புறமா நம்ம வந்து இந்த பிள்ளையார் கோயிலுக்கு வந்து ரீச் ஆகும். ஸோ ஒரு 5 நிமிஷம் வந்து இங்கே ரெஸ்ட்லாம் எடுத்துகிட்டு நம்ம வந்த பாதையெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து கண்டினியூ பண்ணோம். போகிற வழியில் இந்த மாதிரி இயற்கை காட்சிகளை வந்துட்டு நம்ம ரசிச்சுக்கிட்டே வந்து போகிற மாதிரி இருக்கும். வழியில் சின்ன சின்ன இந்த மாதிரியான சாமி வந்து இருக்கும், அதுவுமே வந்து நம்ம கும்பிட்டுட்டு மேலே போய்கிட்டே இருக்கலாம். ஸோ கொஞ்சம் தூரம் வந்துட்டு நமக்கு கொஞ்சம் கடினமாக இருக்கும், அதுக்கப்புறமா நம்ம மேலே ஏற ஏற ரொம்ப ஈஸியாகவே வந்து இருக்கும். அவசரப்படாமல் கொஞ்சம் மெதுவாக ஸ்டார்டிங்கில் இருந்தே வந்துட்டு மெதுவான ஸ்டெப்ஸ்லாம் வந்து எடுத்து வச்சோம் அப்படின்னா வந்து நம்ம மேலே வரும்போது நமக்கு ரொம்ப கடினமாகவே வந்து இருக்காது. ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓடணும் இனிஷியலாக அப்படின்னா எனர்ஜி லாஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்மளால வந்து மேலே போக முடியாது. ஸோ இங்கே பார்க்குற இந்த மண்டபம் தான் வந்து கடைசி வந்து இருக்கிறது. நம்ம அங்கதான் வந்து போய் ரீச் ஆக போறோம். சோ நிறைய மண்டபம் இந்த மாதிரி வந்து இருக்கும். சோ நம்ம மெல்ல மெல்ல ரெஸ்ட் எடுத்துட்டு அழகா வந்து மேல வரலாம். ஈஸியா தான் இருக்கும். ஓகே, எப்படி இருந்துச்சு? சோ ஃபைனலி சக்சஸ்ஃபுல்லி மேல ஏறிட்டோம். சூப்பர். ஜாலியாக வந்து மேலே ஏறினதுக்கு அப்புறமா கோயிலுக்குள்ளார என்ட்ரானோம். ஸோ உள்ளே என்ட்ராகும் போதே நல்ல ப்ளசண்ட்டான ஒரு ஃபீலாக இருந்துச்சு. ரொம்ப நல்லாவே வந்து அங்கே மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க, க்ளீனாக இருந்துச்சு. சாமி கும்பிட வந்து அவ்வளோ ப்ளசண்ட்டாகவே வந்து இருந்துச்சு. மேலே ஏறிட்டோம். அதுக்கும் மேலே போனதுக்கப்புறமா ஃபோட்டோஸ் அப்புறம் இயற்கை காட்சிகள்லாம் வந்து ரசிச்சுட்டு இருந்தோம். நல்லாவே வந்து இருந்துச்சு. மேலே இருக்க வியூ வந்து சூப்பராகவே வந்து உங்களுக்கு இருக்கும். பவானி சாகர் டேம் வந்து இங்கே தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நல்லாவே வந்து இருந்துச்சு. அதுக்கப்புறமா வந்துட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்து முடிச்சதுக்கப்புறமா உள்ள கோயிலுக்குள்ளார வந்து நாங்கள் என்ட்ரானோம். நாங்கள் போன அன்னைக்கு வந்து சஷ்டி அப்படிங்கிறதுனால கூட்டம் ஓரளவுக்கு இருந்துச்சு. ஸோ முன்னாடி இருந்த அந்த ஒரு சின்ன சாமியை வந்துட்டு ஃபர்ஸ்ட் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு மூலவரான நம்ம முருகனை வந்து தரிசிக்கிறதுக்காக வந்து போனோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு இங்கே முன்னாடியே வந்துட்டு விநாயகர் அப்புறம் மீதி இருக்க மற்ற கடவுள் எல்லாரையுமே வந்துட்டு வழிபட்டுட்டு அதுக்கப்புறமா உள்ள வந்து போனோம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நாங்கள் சஷ்டிக்கு வந்ததுனால ஓரளவுக்கு இங்கே வந்து கூட்டம் வந்து இருக்கு. ஸோ மோஸ்டா சஷ்டி அப்போ வந்துட்டு நிறைய பக்தர்கள் வந்து கீழே இருந்து இப்படி மேலே ஏறி வருவாங்க. 1800 படிகளை வந்து கடந்து மேலே வராங்க. இங்க வந்து முருகப்பெருமான் 5 முகத்தோட வந்து நமக்கு காட்சி அளிக்கிறாரு. அது மட்டும் இல்லாம போகர் அப்படிங்கிற சித்தர் வந்துட்டு ஒரு யாகம் வளர்த்தினாரு. அந்த யாகம் வளர்த்தின மணல் வந்து வெள்ளை கலர்ல இருக்கும், அது வந்து பிரசாதமா வந்து இங்க கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நம்ம வந்து இந்த மாதிரி கயிறு வாங்கலாம். அதுக்கப்புறம் வந்து இங்கே ஓதிமலையுடைய அந்த போட்டோ வந்து இங்கே அவைலபிளாக இருக்கு, அதுவுமே வந்து நம்ம வாங்கலாம். சிவனுக்கு வந்து பிரணவத்தின் விளக்கத்தை வந்து ஓதியவர் அப்படிங்கிறதுனால ஓதிமலை அப்படின்னு சொல்லிட்டு இந்த மலைக்கு வந்து ஒரு பெயர் வந்ததா வந்து வரலாறு வந்து குறிப்பிடுது. அது மட்டும் இல்லாமல் பிரம்மர் கிட்ட வந்துட்டு நம்ம முருகர் வந்துட்டு ஏதோ ஒரு பிரணவத்தின் விளக்கம் கேட்க அவர் தெரியாமல் சொல்ல அதனால அவரை வந்து சிறைவசம் வச்சதுக்கு அப்புறமா 5 முகம் பிரம்மன் அவர் மாதிரியே வந்துட்டு நம்ம
முருகரும் வந்து ஐந்து முகத்தோட வந்துட்டு இங்க காட்சி அளிச்சார் அப்படின்னும் ஒரு வரலாறு வந்து சொல்லப்படுகிறது. சோ நாங்க உள்ள வந்துட்டு சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து அங்கிருந்து கீழே வந்தோம்னா ராஜராஜேஸ்வரி அப்படின்ட்டும் ஸ்ரீநாகர் அப்படிங்கிற வந்து சுவாமியும் வந்து நாங்க தரிசனம் பண்ணோம். சோ நீங்களுமே வந்துட்டு மேல மூலவரை பார்த்துட்டு அதுக்கப்புறம் கீழே இறங்கும் போது இந்த சாமிங்களையும் வந்து தரிசனம் பண்ணுங்க. விசேஷ காலங்கள்ல நிறைய பேர் வந்து இந்த மாதிரி மேல வந்து தரிசனம் பண்றாங்க. நம்ம வந்து மேல ஏறிட்டு நம்ம வந்து சாமி தரிசனத்தெல்லாம் முடிச்சிட்டோம். ஸோ ஹாஃப் மிஷன் கம்ப்ளீட்டட், மீதி ஹாஃப் நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ நம்ம கீழே இறங்கும் போது இந்த மாதிரி குரங்குகளை வந்து பார்க்க முடியுது. குரங்குகளுக்கும் வந்து நிறைய பேர் வந்து சாப்பாடுமே வந்து இந்த மாதிரி கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ நாம கம்ப்ளீட்டா வந்து கீழே வந்து இறங்குறோம். இந்த மாதிரி மண்டபங்கள்ல வந்து நம்ம ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக வந்து அருமையா கட்டி விட்டுருக்காங்க. ஸோ நீங்க மேலே ஏறும்போது சரி, கீழே இறங்கும்போது சரி, இந்த மாதிரி மண்டபங்கள்ல வந்து நீங்க உட்காந்து கொஞ்ச நேரம் வந்து ரெஸ்ட் எடுக்கலாம். ஸோ நாம திரும்பியும் அந்த பிள்ளையார் கோயில்கிட்ட வந்து ரிட்டர்ன் வந்துட்டோம். ஸோ ஆல்மோஸ்ட் ஹாஃப் வே வந்து திரும்பியும் கீழே வந்து இறங்கிட்டோம். டீம்மேட்ஸ் கூட வந்திருந்ததுனால நல்லா ஜாலியா ஃபன்னாவே வந்து போச்சு. ஸோ ஃபைனலா நம்மளுடைய இந்த ட்ரெக்கிங்கை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். கீழே வந்ததுக்கு அப்புறமா வந்துட்டு அன்னதானம் போட்டாங்க. ஸோ அதுவுமே வந்துட்டு நல்லா இருந்துச்சு. ஸோ நாங்கள் உள்ள போய் வந்து ஜாலியா ரொம்ப நாள் கழிச்சு வந்துட்டு இந்த மாதிரி கூட்டமா வந்து உட்கார்ந்து சாப்பிட்டோம். எலுமிச்ச சாதம் புளி சாதம் அப்படின்னு முருகன் அருளால எங்களுக்கு வந்து நல்ல ஒரு சூப்பரான பிரசாதம் வந்து கிடைச்சது. சோ முருகனை தரிசனம் பண்ணிட்டு வயிறும் மனசும் நிறைஞ்சு ரொம்ப சந்தோஷமா இருந்தோம். போதிமல்லனுக்கு எல்லாரும் வந்திருக்கோம் டீமோட. இது ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், எஸ்பெஷலி டீமோட வந்தது. அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் போதிமலை வந்திருந்தாலுமே இது ரொம்ப பெரிய ஸ்டீப் ஹில்ஸா இருக்கு. பட் டீமோட நிறைய பேர் வரும்போது நமக்கு அதோட டயர்ட்னஸே தெரியல. ஸோ ரொம்ப ஹாப்பியா, ரொம்ப ஜாலியா. இது எப்படி இருக்குன்னா ஒரு அட்வென்ச்சர்ஸ் அஸ் வெல் அஸ் ஒரு ட்ரெக்கிங் கம் ஆன்மீக பயணமா இருக்கும். ஸோ எல்லாரும் கண்டிப்பா வாங்க, வந்து என்ஜாய் பண்ணுங்க, முருகனோட அருள் பெறுங்க. தேங்க்யூ. டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு, ஒரு ட்ரெக்கிங் கம் ஸ்பிரிச்சுவல் ட்ரிப். ஸோ ஸ்டார்டிங் வந்து இந்த ஸ்டெப்ஸ் ஏறுறது ப்ளஸ் வந்து 1500 to 2500 ஸ்டெப்ஸ் இருந்துச்சு. ஸோ இட் வாஸ் வெரி ஹார்ட் ஆக்சுவலி. இனிஷியலி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7-8 பிரேக்ஸ் எடுத்தோம். பட் ஆஃப்டர் வி சீன் த காட் தென் எவ்ரி திங் வெண்ட் அவே. ஸோ தென் கிளைம் டவுன் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடந்துச்சு ஐ திங்க். அண்ட் ஆல்சோ த மேனேஜ்மெண்ட் ஆர்கனைஸ்ட் இன் அ வெரி வெட் வெரி குட் வே. பார்த்தீங்கன்னா கடைசியாக ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா சாப்பாடும் சரி, இட் வாஸ் வெரி குட். தேங்க்ஸ். இன்னைக்கு ஒரு நல்ல டேவா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் வந்து ரொம்ப டஃபா இருக்கும் நினைச்சு ஏறணும், டஃபா தான் இருந்தது. பட் ஃப்ரெண்ட்ஸோட ஏறினால அப்படியே முருகர் சாங் போட்டு அப்படியே ஏதோ ஒரு இதுல மேல ஏறிட்டோம். இப்ப ஹாஃப் வே டன், சாமி நல்லபடியா கும்பிட்டு கீழே இறங்க போறோம். காலையில ஏர்லியராவே நாங்க கிளம்பி வந்துட்டோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா வரும்போது வந்து ஏறவே மேக்ஸிமம் வந்து எல்லாரும் ஏற முடியாதுன்னு தான் சொன்னாங்க. ஆனால் வந்து பார்த்தா ஏற மாதிரி தான் இருக்கு. நீங்களும் வந்தீங்கன்னா கண்டிப்பா ஏறலாம். அது ஒரு டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஆனால் வந்து பெரிய கஷ்டம்லாம் இல்லைங்க பாக்குற அளவுக்கு. உண்மையாக சொல்லணும்னா வெள்ளிங்கிரி ஏறினவங்களுக்கு இது கொஞ்சம் ஈஸி தான். அப்புறம் வந்து கொஞ்சம் வெயில் வரக்கு முடியாது வந்துட்டு போனீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்குங்க. மேலே டீ காப்பி கிடைக்கும்ன்ற நம்பிக்கையில் வந்தேன், ஒன்றும் கிடைக்காதுங்க, கீழே கிடைக்காதுங்க. ஸ்ட்ரகிள் லெக் பெயின், ஐ வாஸ் ஹேவிங் லெக் பெயின் ஆஃப்டர் 600 ஸ்டெப்ஸ். பட் இட் வாஸ் வர்த். தி வியூ இஸ் நைஸ். So it's good, some good experience of trekking. Haan to view bahut mast tha. Starting mein thoda difficult pada but baaki pahadiyon ki tulna mein thoda zyada sahi tha kyunki yahan par proper seedhiyan bani hui hain. Isliye chalne mein utna difficult nahi hai lekin hai kathin hai. Pehli baar agar koi aa raha hai isko normal pahadi samajh ke to problem hogi. Har raat tak hai. This is in English le ya ringa. என்ன சொன்ன ப்ரோ கொஞ்சம் வழி விட்டுங்க ப்ரோ உங்களுக்கு. ஹலோ ஸ்நாக்ஸ் கொண்டு வந்தா குரங்கு புடிங்கிறோம் சொட்டு.
கண்ணி. ஆர்கனைசர் சாப்பிடுறாரு அவர் எடுக்காம சரி பேசுங்க யாராச்சும். மலை கோயில் வாசலில் கார்த்திகை தீபம் கையில் அனுப்பிட்டு ஒரு சல்யூட் சிம்பிள் வேற இப்படி தப்பான வேல்யூக்கே என்ன தப்பான வேல்யூக்கே சல்யூட் சிம்பிள் போடுறேன். ஏன் கரெக்டான வேல்யூ கொடுத்து என்னென்ன சிம்பிள் போட்டிருப்பேன். அன்பேனும் குழந்தை தீத்துகிறாய் அடிவானத்து அது தெரியல. வியூவர்ஸ் டெஃபினட்டா நீங்க இந்த வீடியோ வந்து என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சோ நீங்களும் வந்து ஓதிமலைக்கு வாங்க, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குங்கறத வந்து சொல்லுங்க. நீங்க ஏற்கனவே இங்க வந்திருந்தீங்க அப்படின்னா நீங்க எப்படி எல்லாம் வந்து ஏறினீங்க, என்னென்ன டிப்ஸ் இருக்குங்கிறது கமெண்ட் செக்ஷன்ல வந்து மறக்காம மென்ஷன் பண்ணுங்க. மீண்டும் இதே மாதிரி ஒரு சூப்பரான ஒரு செம்மையான ஒரு வீடியோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களை வந்து விடைபெறது உங்கள் பிரபு வாரணுகோ.